ஞானியர் எந்த பயிற்சிகளும் செய்ததில்லை. ஞானியர்கள் எந்த பயிற்சிகளிலும் ஈடுபடுவதில்லை, செய்ததும் இல்லை. அப்ப எப்படிங்க அவங்க ஞானம் அடைஞ்சாங்க பயிற்சி செய்யாம? பயிற்சின்ற வார்த்தைக்கு என்ன ஆக்சுவலா அர்த்தம்? எதையோ வந்து தொடர்ந்து யாரோ ஒருத்தன் உடம்புக்குள்ள இருந்துகிட்டு செய்யணும்னு அர்த்தம். அவங்க வந்து இந்த மாதிரி ஈடுபட்டதா சரித்திரமே கிடையாது. யாரோ ஒருத்தன், நம்ம படிப்பு கூட இங்க சொல்லி கொடுக்கப்படுகிறது, அதுக்கு படிப்புக்கு ஆட்படுற ஒரு குழந்தை போல 2.5 வயசுல கொண்டு போய் நம்ம சேர்க்கப்படுறோம். இப்ப பகவான் ரமண மகரிஷி எடுத்துங்க, ஒரு 14-15 வயசுல அவருடைய தந்தையார் மரணம் அடைஞ்சார். வீட்டுல எல்லாம் அழறாங்க, ஐயோ போயிட்டீங்களே போயிட்டீங்களே, எது போச்சு அவ்வளவுதான் கேள்வி. இவர் கிட்ட இன்னும் உடம்ப கொண்டு போய் ஏறிக்கல. காத்தால பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், யாரு, வெங்கடராமன்ற ரமண மகரிஷி ஸ்கூலுக்கு போயிருக்காரு. சாயந்தரம் வரும்போது அழுகையான அழுக வீட்டுல அவருடைய சடலம் இருக்கு. எது போச்சு, எது இருந்தது, எதை வந்து இது குறித்து இந்த உலகம் வந்து கவலைப்படுது அப்படின்னா என்ன? மரணம்ன்றது எதுக்கு நடக்குது, கரெக்டுங்களா? சிம்பிளி இது வந்து என்ன பிராக்டிஸ் பண்ண முடியும்? சோ மரணம்ன்றது வந்து இப்போ அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வெங்கடராமன் அப்படின்றவன் வந்தது, அதாவது மனமாக உடலாக நின்று கொண்டிருந்த வெங்கடராமன் அந்த அந்த மரணமடைந்த தாய தந்தையாருடைய உடலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அழறாங்க. ஸோ மரணத்தை குறித்து எல்லாரும் வந்து விதவிதமா என்னென்னமோ வச்சு பிராக்டிஸா அழறாங்க, பிராக்டிஸா வந்து அதை கண்டு பஞ்சறாங்க, புரியுதுங்களா? இப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர அது என்னன்னு வந்து அன்பயஸ்டா உள்ளுக்குள்ள திரும்பி ஆராய்ச்சி பண்றது இல்லை. இது வந்து ஆராய்ச்சி, துப்பறிதல், துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறது. ஞானம்ன்றது வந்து துப்பறியறோம், நம்மளே யாருப்பா, நம்ம இங்க வந்திருக்கோம்னா இந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரமா தானே நம்ம இங்க வந்திருக்கோம். நம்மளுக்கு வேற 6வது அறிவுன்னு சொல்லப்படுற எண்ணங்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ற அறிவெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி எதுவும் நடக்கணும், நம்ம மேலே நடக்கணும்ல, அதுதான் பண்றாங்க. ஆராய்ச்சி பண்றாங்க, துப்பறிகின்றார்கள், விசாரிக்கின்றார்கள். எல்லா வார்த்தையுமே என்ன, உள்ள நேரடியாக களத்துல குதிக்கிற மாதிரி எல்லாம் புத்தியிலேருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது? எல்லாருக்கும் புத்தியில இருந்தாங்க. அந்த புத்தியை வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு, அவங்க அப்பா இறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு மதுரைக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சித்தப்பா வீட்டுல எல்லா ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு மாடி ரூம்ல போய் படு அப்படியே படுத்து, யார் வந்து இறந்து போகின்றான், அப்பாக்கு அன்னைக்கு என்ன நல்லா நடந்தது அதை தனக்கு நடக்கிற மாதிரி பாக்குறாரு. தன் மூச்சையும் பேச்சையும் அடக்கிக்கிட்டு அப்படியே எண்ணங்களை அப்படியே படுக்குது அந்த பையன். பார்த்தா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும், தினம் தினம் அந்த மாதிரி நிலைதான் இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் அதுக்கு உருவம் இல்லை, அது அறிவுமயமாக இருக்கிறது. சோ இப்ப வந்து உடம்பு கொண்டு போய் எரிச்சிட்டாங்கன்னு தன் உடம்பையே நினைச்சுக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சாலும் நெருப்பால் இந்த உடல் வெந்தாலும் தோற்றத்திற்கு வராது, திருப்பி எப்படி வந்து அழியும்? ஆனா இது இருக்கிறதே, அதோட நிலையாகவே ஆழ்ந்த உறக்கமும் இருக்கின்றதே அப்படின்ற விளக்கம் எல்லாம் டைரக்டா அப்படியே அம்மயமாக ஞானமாகவே அவர் மிளர்கிறார் உள்ள. அதுக்கப்புறம் கதவெல்லாம் தட்டி அவரை எழுப்பிடுறாங்க, வந்துடுறாரு. அன்னைக்கு உற்பத்தி ஆனது வந்து பகவான் ரமண மகரிஷியா செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு 1896 அங்க வந்து உட்கார்ந்துருச்சு. என்ன பயிற்சி இது? பயிற்சியா இது? ஏன்னா காலத்தை கடந்தது ஆழ்ந்த உறக்கமே, அந்த மாதிரியான ஒரு நிலை. அந்த நிலை வந்து நம்ம இறந்து விடுவதில்லை, பிறந்தவரும் இல்லை. சோ பிறப்பு இறப்பு எல்லாம் வந்து தெரியாத இடத்துல போய் நம்ம சிக்கிக்கிட்டோம். இப்ப வந்து இங்க உலகம் பூரா சாதகங்கள்லாம் சொல்லி கொடு, பயிற்சின்னு சொல்றாங்க. பயிற்சி கொடுக்கறேன், நீ பயிற்சி பண்ணுன்றாங்க. பயிற்சிப்பவன் எவன்? பயிற்சிக்கு எப்படி ஆட்பட முடியும்? பொய்யனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பயிற்சி பண்ணுவீங்க? சோளக்காட்டு பொம்மைக்கு குருவி வேணா பயப்படும் நெல்மணியை தின்னாம. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்ல, உள்ள எழுந்துக்கிறவன் உண்மையான ஆளா இல்லாட்டி சோளக்காட்டு பொம்மையா? பார்த்தா இது சோளக்காட்டு பொம்மை. நம்ம உருவத்தை எடுத்துக்கிட்டு காலத்தால விழிப்பு நிலைக்கு வருது எது? நான் பாவம், சோளக்காட்டு பொம்மை. ஏத்தினதெல்லாம் வச்சுக்கிட்டு அதையே பேசுது, எதையுமே தீவிரமா பாக்குறதுக்கு பார்வை கூட சித்திக்கல. சோ அந்த பார்வை சித்திக்கிறதுக்கு சாதகம் வேண்டாம், தாபம் தான் வேணும். தாபம்னா என்ன? வேட்கை. ஃபர்ஸ்ட்
என்னோட உண்மை என்னன்னு தெரியட்டுப்பா, அது பேர் தான் ஞானம். அதனாலதான் ஞானியர்ன்றவங்க யாரு, ஞானமயமாக ஆயிட்டாங்க, ஞானமயமாக ஆயிட்டாங்க, உள்ள பார்த்தாங்க அவ்வளவுதான். இங்க நடந்ததும் அதுதான், 11 வயசு 11.5 வயசுக்கெல்லாம் இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடக்குது, மனம் என்னவோ பேசுது, உணர்ச்சிகள் என்னவோ வருது, உடம்பு என்னவோ இயங்குது, ஒவ்வொரு செகண்டும் வந்து என்ன பாஸ்ட் வந்துகிட்டு போயிட்டு இருக்கு இது வழியா, அது உலகமாகவும் இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன பயிற்சி வேண்டி கிடக்கு? பயிற்சின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறவர் வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு, உங்களுக்கு டீச் பண்ற மாதிரி. இங்க வந்து எல்லாருமே கடவுள், ஆழ்ந்த உறக்கத்துல ஞானத்துல எல்லாம் அந்நியம் இல்லாமல் பிரபஞ்சம் எல்லாம் அங்க இல்லவே இல்லை, அந்த மாதிரியான நிலை. சோ அது ஒரு உணர்வு, பேருணர்வு, ஆழ்ந்த உறக்கம், பேருணர்வு, பேரறிவு, பேரிருப்பு, அவ்வளவுதான் ஞானம். இதுக்கு வந்து நீங்க வந்து இவன் என்ன பண்ண முடியும், இவனுக்கு இது இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. கனவுல பயங்கரமா பசி எடுத்துட்டு அழுது புரண்டு கிட்டத்தட்ட சாக போற நிலையில டபால் முடிச்சுட்டீங்க, முடிச்சுட்டு பார்த்தா பசியும் இல்லை, அந்த ரோடும் இல்லை, நீங்க அலைஞ்சதும் கிடையாது, அழுதும் கிடையாது. கிட்டத்தட்ட யாரோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு. சோ இங்க ஒவ்வொரு எண்ணமுமே அப்படித்தான் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த செகண்ட் வர எண்ணத்துக்கும் நம்மளுக்கும் கூட சுரூபத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாம் பொய் கூட்டம், ஒரு பிரபஞ்ச மனம் பொய் கூட்டமாக நம்மளுடைய நண்பாகவும் வந்து போய் கொண்டிருக்கின்றது. இந்த உண்மை தெரியறதுக்கு சாதகமே வேண்டாம், வெறுமா ஆள் உறக்கம் போறோம், பழைய பதிவுகள்னு எல்லாம் தெரியணும், தேக லோக சாஸ்திர வாசனைகளாக எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு தெரியணும். பயிற்சியே கிடையாது. பயிற்சின்னா பயிற்சி இப்பவனை பொய்யன உண்மையாக்குறீங்க, நீங்க அடையிற விஷயம் இல்ல, அடைஞ்ச இடம். நீங்க உள்ள நிந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும், உங்களுடைய சொரூபம் வந்துடும். அதுக்குதான் நம்ம சாதகமாவே சொல்லிட்டோம், எல்லாத்தையும் திரட்டி பிழிஞ்சி சாரமா எடுத்து கையில கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? காதால ஒரு மணி நேரம் உட்காரு, எழுந்தவொன்னு உட்காரு. எங்க அங்க பெரிய பட்டிமன்றம் கிடையாது, நீ பயிற்சி சாதகம் செய்ய வேண்டாம், மூச்சை பார்க்க வேண்டாம், குண்டலினிய பார்க்க வேண்டாம், மந்திரத்தை சொல்ல வேண்டாம், ஒளிய பார்க்க வேண்டாம், என்னவாவோ யாரையோ தியானம் பண்ணவே வேணாம், தியானமே கிடையாது. உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால், இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி இருக்குது. அது பகல்லையும் இருக்கு, எப்பப்பா இருக்கு, 24/7. அதுக்கு லீவு கிடையாது, ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. ஆனா இந்த பொய்க்கெல்லாம் முடிவு உண்டு, பார்த்தா முடிவு உண்டு, அதனால பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஞான பயிற்சின்றது என்ன? பயிற்சி கூட கிடையாது, பாரு, நில்லுப்பா, உள்ள நில்லுப்பா, அவ்வளவுதான் பவிச்சார். இததான் அவரும் பண்ணாரு, நம்மளும் அதுதான் பண்ணோம். நம்ம சத்சங்கங்கள் பெரிய கூட அப்படியே உங்களுக்கு வந்து பத்த கட்டி நிறுத்துது, தினம் தினம் கிளாஸ் மாதிரி. இதை விட என்ன பாக்கியம் வேணும்? பண்ணிட்டு உணர்ந்துகிட்டு மெய்ப்பொருளாவே வாழுங்க. இங்க கதாபாத்திரம் என்ன ஓடுதோ அந்த படத்தை ஓட்டுங்க, அவ்வளவுதான். இதனுடைய தொடர்புடைய மனோலய பயிற்சிகளில் ஈடுபடாதே அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். மனோலயம், மனோலயம் என்ன? பயிற்சி அப்படின்னு தூயரா உள்ள நீ மாத்தாத. இங்க வந்து சும்மா இரு, சும்மா இருப்பவனை உருவாக்குறோம் ஆழ்ந்த உரத்துல. அப்படியே கிடக்கான்ல, செத்து போகாம கிடக்கான்ல, அவ்வளவுதான் உணர்வு, ஆன்ம உணர்வு, ஞான உணர்வு. அதை அப்படியே இங்க செட் பண்றோம், அவ்வளவுதான். அதனாலதான் ஞானோலய பயிற்சிகளில் ஈடுபடாதேன்னு சொன்ன. தொடர்புடைய வீடியோவையும் பாருங்க. காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம், குழந்தைகள் 10-14 வரைக்கும் காத்தால 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம். எல்லாம் ஆன்மீகம் என்பது உணரப்பட வேண்டியது, பயிற்சி செய்யப்பட வேண்டியது அல்ல. ஆன்மீகவாதின்னு ஒத்தனும் கிடையாது, நாத்திகவாதியும் கிடையாது. நேரடியா பாக்குறோம் எழுந்த உணர்ச்சியும் என்னத்தையும், அவ்வளவே. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சார் நல்லது.